வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் உள்ளே வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பட்டன் அமுக்கி நீங்கள் உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். முதலாவதாக பார்க்க போகிற பயிற்சி வந்து புஷ்அப்ஸ். புஷ்அப் பயிற்சி கைகளுக்கு இருக்கக்கூடிய பயிற்சிகளில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த புஷ்அப்ஸ் பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்களோட கைகளோட ஃபுல் சப்போர்ட் மூலமாக உங்களோட உடலை ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தரையில் குப்புறக்கா படுத்துக்கிறணும், அதுக்கப்புறம் உங்களோட கைகளை பேலன்ஸ் பண்ணி ஃபுல் உடலையும் நீங்கள் மேல் நோக்கி நகர்த்திக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கைகளோட சப்போர்ட் மூலமாக ஃபுல் உடலையும் கீழ் நோக்கி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மேல் நோக்கி திரும்பவும் மறுபடியும் எந்திரிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுறது வந்து கைகளுடைய சப்போர்ட்டில் தான். இந்த சப்போர்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து ஃபுல் உடலையும் கண்ட்ரோல் பண்ணி கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் நகர்த்தி நகர்த்தி எக்ஸசைஸ் பண்ண முடியும். இப்படி பண்ணுறது மூலமாக கைகளுடைய சுற்றி இருக்கிற தசை நார்கள் வந்து உங்களுக்கு வலிமையடையும், அண்டு நெஞ்சுப்பகுதி வலிமையாகும். இதை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னா 15லிருந்து 20 முறை வந்து நீங்கள் வந்து புஷ்அப்ஸ் பயிற்சி வந்து பண்ண முடியும். ஸோ படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் கைகள் மூலமாக உடலை கண்ட்ரோல் பண்ணி கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டு போகிறது தான் இந்த புஷ்அப்ஸ் பயிற்சி. இது வந்து ரிலாக்ஸேஷன், அதாவது புஷ்அப்ஸ் முடிச்சதுமே அப்படியே நீங்கள் கீழே உடலை கொண்டு வராமல் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் பயிற்சி ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக உடலை கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆரம்ப நிலைக்கு நீங்கள் வந்துடணும். அடுத்தது ட்ரிசப்ஸ் டிப்ஸ். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிசப்ஸ் டிப்ஸோட நோக்கம் வந்து கைகளுடைய பின்புறத்தை வலுவடைய செய்கிறதுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நாற்காலியோட உதவி எல்லாம் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். வழக்கம் போல் நாற்காலியில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்கார மாதிரி 90 டிகிரிக்கு நீங்கள் உட்காந்துக்கிறணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கைகள் இருக்கு இல்லையா, அந்த கைகள் நாற்காலியினுடைய நுனியில், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் கைகளை நாற்காலியோட முனிப்பகுதிக்கு ரெண்டு கைகளையும் வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். ஏன்னா அங்கே தான் நீங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சேர்லேருந்து முன்னாடி தள்ளி உட்காந்துருக்க மாதிரி கால்களையும் நேராக 90 டிகிரிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ கை ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு, அது மூலமாக உடலை வந்து கீழே இறக்கி நம்ம திரும்ப மேலே கொண்டு போகணும். ஸோ அப்படி இறக்கி மேலே கொண்டு போகும்போது உங்களோட கைகள் கீழே இறங்கினதுக்கப்புறம் 90 டிகிரிலையும் காலும் 90 டிகிரியில் இருக்கும். இது வந்து ட்ரிசப்ஸ் டிப்ஸ் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கைகளுடைய பின்புறம் இருக்கு இல்லையா, அதை வந்து வலுவடைய செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இதெல்லாம் நீங்கள் எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 15லிருந்து 20 முறை இதுவும் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரெண்டு எக்ஸசைஸுமே வந்து 15லிருந்து 20 தடவை நீங்கள் பண்ணலாம். அது வந்து கை தசைகளுக்கு, இது வந்து கையோட பின்புறத்துக்கு பயனடைய செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ட்ரிசப்ஸ் ப்ரெஸ். ட்ரிசப்ஸ் ப்ரெஸ் வந்து தம்பிள்ஸோட உதவி மூலமாக நம்ம பண்ணக்கூடியது. ஃபஸ்ட்டு தம்பிள்ஸ், ஒரு தம்பிள்ஸ் அதாவது 3 கிலோ 5 கிலோ 6 கிலோ, இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான கிலோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். மொதல் மினிமம் 3 கிலோலேயே கூட பண்ணுங்கள். நான் 5 கிலோ எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தலைக்கு பின்புறம் நேராக பிடிச்சிட்டு நீங்கள் ரெண்டு கைகளையும் யூஸ் பண்ணி தலைக்கு சென்ட்ராக பின்னாடி கீழ் நோக்கி இறக்கி திரும்ப மேலே ஏற்றணும். இதுவுமே வந்து உங்களுக்கு கையோடைய பின்புறம், அப்புறம் ஷோல்டர் தசைகளை இறுக்கமடைய செய்யும், வலிமையடைய செய்யும். அண்டு கைகளுடைய பின்புறத்துக்கு உங்களுக்கு பேலன்ஸ் அண்டு ஷோல்டர், கை மூட்டு இதுகளுக்கெல்லாம் வந்து வலிமையடைய செய்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அதுக்காக தான் இந்த ட்ரிசப்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம். இதுவும் நீங்கள் 15லிருந்து 20 முறை வந்து ஒரு நாளைக்கு பண்ண முடியும். அடுத்ததாக ட்ரிசப்ஸ் கிக் பேக். இது வந்து தம்பிள்ஸோட உதவியோடு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான். இதுக்கு நீங்கள் நாற்காலி யூஸ் பண்ணலாம், இல்லை தரையில் நார்மலாக ஒன் சைடாக படுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். நான் நின்ற மணிக்கு பண்ணியிருக்கேன், பட் இதுக்கு ஒரு கைக்கு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த சப்போர்ட் வந்து ஒரு சவத்தில் வச்சுட்டேன். வச்சுட்டு தம்பிள்ஸை முன்பக்கம் இருந்து பின்பக்கம் வரைக்கும் நம்ம உடலுக்கு மேல் வரைக்கும் தூக்கி நம்ம இறக்குறோம். இப்படி இறக்கும்போது உங்களோட கைகள் பின்னாடி போகும்போது இதுவும் கைகளுடைய பின்புற தசைகளுக்கு வலுவடைய செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான். அதனால் ஒரு கையை சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு சைடு நீங்கள் தம்பிள்ஸ் பின்புறம் கொண்டு போயிட்டு முன்புறம் கொண்டு வரலாம். அதே மாதிரி ரெஸ்ட் விட்டு அடுத்த கையை, இப்போது இடது கையை சப்போர்ட் பண்ணிட்டு வலது கை மூலமாக நம்ம பின்புறத்துலேருந்து முன்புறம் வரைக்கும் வரலாம். இதுக்கு தம்பிள்ஸ் வந்து 3 கேஜி ஆர் 4 கேஜி 5 கேஜி இந்த கேஜிக்குள்ளே நீங்கள் ஒரு அளவு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் பண்ணணும் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.